கிளாஸ் இப்போ நம்ம லஜு புறத்தில் கண்டினியூ பண்ணலாம். 9.13 அல்லது ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ட்ரையாங்கிள் தான் நீங்கள் எப்பயும் போல் எழுதிக்கோங்க. ஆனால் என்ன அது, நம்ம எப்பயும் வந்து இப்போ ஜிமி லவ்ஸ் மீ அல்லது இன்னொரு ட்ரையாங்கிள் டீச்சர் போடுற பக்கத்தில் இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து டாலி சுக்கா டாமி அப்படின்னு போட்டோம்ல. முன்னே வந்து வெறும் ஜாரா, வெறும் டிஸ்டன்ஸ், வெறும் லஜு, வெறும் ஸ்பீட் அந்த மாதிரி போட்டிருந்தோம். ஆனால் இந்த தடவை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம செய்கிறப்ப இதோட ஜும்லா எவ்வளோ ஜாரா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ எல்லா டிஸ்டன்ஸ் எல்லா ஜாராவையும் முதல் நம்ம மேலே கூட்டிடணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுவும் அந்த மாதிரி தான், ஓகே. ஓ லாஜு வந்து வராது, ஏன்னா வந்து அது லாஜு புராத்தான் இருக்குல்ல. ஸோ லாஜு புராத்தா வந்து ஆவரேஜ் ஸ்பீட் வந்து அங்கே தான் இருக்கும். கீழே வந்து நம்ம மாசா வந்து ஜும்லா மாசா எடுத்துக்கணும், மேலே வந்து ஜும்லா ஜாரா. ஜும்லா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸும், கீழே டோட்டல் டைம் கன்சியூம் அந்த மாதிரி வரும், ஓகேங்களா. ஸோ நம்ம கேள்வி பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும், டீச்சர் சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ பாருங்கள், சொத்தொலியமாக பாருங்கள். ரூமா அமீர் வந்து அவர் ஒரு 9 மணிக்கு வந்து அவர் கிளம்புறாரு பண்டார் ஏ. ரூமாலேருந்து அவர் பண்டார் ஏக்கு போகிறாரு. 9 மணி காலையில் அவர் கிளம்புறாரு, ஓகேங்களா. இங்கே இருக்குது நமக்கு இன்ஃபர்மேஷன், டலாம் புர்ஜாலன்னு டெசிங்கா தி ரெஸ்டாரண்ட் பீஸா, இங்கே இருக்க பீஸா கடை, அங்கே வந்து அவர் ஸ்டாப் பண்ணி அவர் சாப்பிட்றதுக்கு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கண்டினியூ பண்ணுறாரு பயணத்தை பண்டார் ஏக்கு, ஓகேங்களா. டிசாம் பண்ணி பண்டார் ஏ படப்பு போல் 2 பிளாஸ்லீமாஸ்துங்க ஹவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு வந்து லாஜு புராத்தா அல்லது ஆவரேஜ் ஸ்பீட், அவர் எவ்வளோ ஆவரேஜ் ஸ்பீடில் அல்லது லாஜு புராத்தாவில் அவர் போயிருப்பார் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கிட்டோமா நம்மளுக்கு கொஞ்சம் சின்னங்காக இருக்கும். டாலி சுக்கா டாமி அல்லது ஜிமி லவ்ஸ் மீ. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு இருக்கிற மேலே இருக்கிற எல்லா ஜாராவும் எல்லா டிஸ்டன்ஸும் வந்து நம்ம கூட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து மொத்தம் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா 10-25 இருக்குது டீச்சர். இது உங்களுக்கு கூட்டி காமிக்கிறேன். 10-25 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 35 கிலோமீட்டர் கிடைக்கும். ஸோ அந்த 35 டீச்சர் என்ன பண்ண போகிறேன், மேலே கிலோமீட்டராக எழுதிக்க போகிறேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் கீழே நம்ம பார்த்தோமா கிளாஸ், கீழே நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது, டைமும் வந்து நம்ம வந்து கூட்டணும். இப்போ டைம் நம்ம பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12:30 ஓகேவா, 12:15 அப்போ போய் அவர் நிறுத்துறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம அது ரெண்டுமே வந்து அதோடய டிஃப்ரென்ஸ் தேடலாம். இப்போ 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணார்னா மொத்தம் எத்தனை மணி நேரம் அப்படின்னு நம்ம பார்த்தோமா, 9 முடிஞ்சு 10, 11, 12 மூணு மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம். அதுக்கப்புறம் பக்கம் வந்து நம்ம இன்னும் 15 நிமிடங்கள் நம்ம கூட்டிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு திகஜாம் 5 மினிட் இருக்குது, திகஜாம் அல்லது 3 hours and 15 minutes இப்படி இருக்குது கிளாஸ், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஃபர்தராக போகிறதுக்கு முன்பதாக இந்த 15 நிமிடம் அப்படின்னு சொல்கிறது, ஏன்னா அவங்க பின்னால் நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி லாஜு புராத்தாலாம் இருந்துச்சுன்னா நம்ம கடைசியில் வந்து என்ன யூனிட்டில் கேட்குறாங்க அது வந்து ரொம்ப முக்கியம், நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாம் முன்னுக்கு வந்து கிலோமீட்டர் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு மேலே, இது கிலோமீட்டர் கரெக்டாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் சிக்குது, ஏன்னா வந்து ஜாமில் மட்டும் கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு அங்கே மினிட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 5 பிளஸ் மினிட்டை வந்து இப்போ ஃபுல்லாக நம்ம ஜாமுக்கு மாற்ற போகிறோம், ஓகே. நம்ம பார்க்கலாம், 10 ஜாம்னா எத்தனை மினிட்ஸ் வரும் கிளாஸ், 60 நிமிஷம் வரும், ரைட்டுங்களா. ஸோ 10 ஜாம் நம்மளோ மினிட்னா நம்மளுக்கு வந்து இந்த 60 நிமிஷத்தை வந்து நம்ம சாரியம் இப்போ 60 நிமிஷம் இங்கே வந்து அந்த 60 நிமிஷம் இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம 15 நிமிஷம் அதாவது 15 மினிட்ஸ் அப்படின்னு போட்டுடலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா பாருங்கள் கிளாஸ், இப்போ 1 ஜாம்லேருந்து மினிட்ஸ்க்கு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் நல்லா பாருங்கள். இல்லை நம்ம இப்படி போனாலும் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து 60 வகுக்கணும், கரெக்டாக சரிதானே. ஏன்னா என்ன நம்பர் இருந்தாலும் அது அது தன் அதே
அதை செல்ஃபை வந்து அது டிவைட் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு பதில் ஒன்றாக கிடைக்கும். லாஜிக் பிரகாரம் தான் பார்க்குறோம், இதில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜும் இல்லை. இப்போ இங்கே 60 கொடுத்துருக்குறாங்கன்னா என்னத்தால் நம்ம வகுத்தமாக இங்கே பதில் ஒன்று அப்படின்னு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே 60 கீழேயும் 60 போட்டால் தான் பக்கம் ஒன்று அப்படின்னு வரும். அதே மாதிரி ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இந்த 15 என்ன பண்ண போகிறோன்னா கிளாஸ், இப்போ 60 நம்ம வகுத்தோம்ல, அதே மாதிரி இங்கேயும் நம்ம 60 வகுத்தோமா நம்மளுக்கு இங்கே ஜாமில் எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 15/60 தான் வந்து ஆக்சுவலி ஜாமில். ஸோ இது வந்து நம்ம வகுத்து பார்த்தோமா நம்மளுக்கு பதில் கிடைக்கும். லிமா ப்ளஸ் பர் எக்ஸாம்பிளோ ஓகேங்களா, 0.25 கிடைக்குது கிளாஸ், 0.25. இந்த 0.25 வந்து ஜாமில் வந்துருச்சு. அண்ட் ஸோ நம்மளோட 15 அதெல்லாம் பெருசாக பண்ணுங்க, 0.25. மண்ணுக்கு ஜாம் ஏற்கனவே நம்மளுக்கு 3 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 0.25 நம்ம கூட்டினோம்னா நம்மளுக்கு மொத்தம் 3.25 hours அல்லது ஜாம் கிடைக்கும். ஸோ டீச்சர் என்ன பண்ண போகிறேன், இது மொத்தத்தையும் அழிச்சிட்டு இப்போ 3.25 hours அல்லது ஜாம் அப்படின்னு எழுத போகிறேன். இப்போ இது நம்ம வகுத்து பார்க்கலாம். திக புள்ளிமா பகிதுங்க, 3.25 நம்மளுக்கு செப்புலோ பாயிண்ட் டூ ஜோ என்னம் சம்பிலான் அப்படின்னு வரும் ஓகே. செப்புலோ பாயிண்ட் டூ ஜோ எண்ணாம் சம்பிலான் சம்திங் வரும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டாவது இடம் மட்டும் பார்க்க போகிறோம். இங்கே கொடுக்க முடிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே +1 பண்ணிடலாம். ஸோ இங்கே பதில் 7 மாறிடும். அதோட யூனிட் பார்த்திங்கன்னா மேலே கிலோமீட்டரும், கிலோ ஃபுல்லாக ஜாம் அல்லது ஹவருக்கு மாற்றிட்டனால நம்மளுக்கு ஈஸியாக இப்போ அந்த யூனிட் எழுத முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் கிளாஸ், உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா. ஸோ லாஜு புறத்தா அல்லது ஆவரேஜ் ஸ்பீட் வந்து இப்படி தான் செய்கிறது, அதே ட்ரையாங்கிள் தான். ஆனால் என்னதுனாக்கா இந்த தடவை நம்ம அதை எல்லாத்தையும் கூட்டிடணும், மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் செய்யணும். இன்னொன்று நீங்கள் என்ன படிச்சிங்கன்னா, இந்த இடத்துல எப்பயுமே கண்டிப்பாக வந்து நீங்கள் கடைசியில் அவங்க என்ன யூனிட்டில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த யூனிட்டை முதல் நீங்கள் மாற்றிட்ட பிறகு தான் நீங்கள் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ சொந்த எண்ணாமும் பார்த்துடலாம். நம்ம சொந்த எண்ணாம் முடிஞ்சு நம்மளுக்கு தூச்சூல் அப்போ நிறையா இருக்குது. சொந்த எண்ணாம் ஓகே கிளாஸ், சொந்த எண்ணாம் பார்க்கலாம். செபா பாஸ் பர்த்தோலா டரி பண்டார் பூச்சோங் பட ஜாம் கொசோங் லப்பன் டுவலிமா ஓகேவா. பூச்சோங்லேருந்து 8:25 காலையிலாவது வந்து டிபார்ட் பண்ணுது, அங்கேருந்து ப்ராய்க்கு வந்து 13:45 அல்லது நம்ம ஜாம் டோப்ளோம் ஜாமில் நம்ம கழித்து பார்த்தோமா 24 hours நம்ம கழித்து பார்த்தோமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இது வந்து மணி 1 அப்படின்னு காமிக்கும் ஓகேங்களா. ஆக்சுவலி இது வந்து 1:45 மத்திய நேரம் ஓகே. ஜிகா ஜும்லா ஜாரா என்று லாலுங்க, ஜும்லா ஜாரா கொடுத்துட்டாங்க கிளாஸ், ஜும்லா ஜாரா ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஹிட்டும் லாஜு புராத்தா. ஸோ லாஜு புராத்தா வந்துச்சுன்னா எப்பயும் போல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டாலி சுக்கா டாமியும் இல்லை ஜீமி லவ்ஸ் மீயும் தான் எழுத போகிறோம். இப்போ ஜும்லா ஜாரா அல்லது டோட்டல் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஓகே அவங்க கொடுத்துட்டாங்க, 354 கிலோமீட்டர்ஸில் இருக்குது, அது நம்ம எழுதிக்கலாம். கீழே வந்து நம்மளுக்கு வந்து மாசாக எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கொடுக்கல, நம்மளே சொந்தமாக தேடணும். ஸோ 8:25 13:45 வரைக்கும் எத்தனை மணி நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது 24 கொடுத்துட்டனால நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, இது அப்படியே வந்து நம்ம கழிச்சிடலாம் ஓகேங்களா. 13:45 8:25 8:25 ஸோ இதுக்கு பதில் வந்து 5:20 அப்படின்னு வருது ஓகேங்களா. 5:20 அதுக்கு என்ன அர்த்தம்னா லீமா ஜாம் டோப்ளோ மினிட் 5 hours and 20 minutes. ஸோ இப்போ இந்த 20 நம்ம ஜாமில் மாற்றணும், மொதல் மாதிரி தான். மொதல் நம்ம என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்குங்களா, மொதல் என்ன பண்ணோம் நம்ம புரியலனா நம்ம லாஜிக் பிரகாரம் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சத்து ஜாம் வந்து 1 hour = 60 minutes ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து இதை 1 ஆக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க 60 வகுத்துருக்குறாங்க ஓகேவா. சேம் நம்பரில் வகுத்தால் தான் அந்தாண்டு சத்து அப்படின்னு வர நம்மளுக்கு பதில் வரும். இப்போ நம்ம பார்த்தோமா நம்மளுக்கு வந்து எத்தனை மணி நேரம், இந்த 20 தானே புதுசான நம்ம புது கேள்வி வந்து 20 இந்த 20
எப்படி எத்தனை மணி நேரம் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு என்ன பண்ணோம்னா 60 வகுத்தாலே நம்மளுக்கு போதும், நம்மளுக்கு இங்கே எத்தனை மணி நேரம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். டூப்ளு பகி நம்பளு வந்து சத்து பர்த்திகா கிளாஸ் நிறையா பாயிண்டில் வரும். நம்ம பொற்புழு ஹேண்டில் தட்டினோமா 0.33333 அப்படின்னு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது வெட்டிக்கலாம். டூவா பெருன்னா வந்து நீங்கள் ஏபிசி தட்டினா கூட அந்த சத்து பர்த்திகா கிடைக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? இங்கே இல்லைன்னா நம்ம 0.33 பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், லிமா தம்பாடுங்க கொசம் 0.33. இங்கே வந்து கொசம் 0.33 சொன்னல டீச்சர், இது 0.33 சொன்னல. இந்த 0.33 5 ஹவர்ஸும் நம்ம பிளாஸ் பண்ணுமா 5.33 ஜாம் அல்லது ஹவர் அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம கீழே லிமா பர்புலோஹன் தீக தீக ஜாம் அல்லது ஹவ தட்டினோமா நம்மளுக்கு பதில் கிடைச்சிரும் கிளாஸ். 3 5 4 5.33 66.416 66.416. நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரெண்டாவது இடத்த மட்டும் பார்க்க போகிறோம். இங்கே கொடுக்க முடிஞ்சுன்னா இங்கே ஒன்று நம்ம சேர்த்துக்கிட்டு மொத்த பதில் வந்து 66.42 யூனிட் பார்த்தோமா, மேலே கிலோமீட்டர் கீழே ஜாம் அதுதான் அவங்களும் கேட்டிருக்கிறாங்க, மேலே கிலோமீட்டர் கீழே ஜாம். ஸோ பர் கிலோ எங்கே, ஓகே கிலோமீட்டர் பர் ஜாம் அல்லது கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படி நம்ம எழுதிடலாம், ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த கன்வர்ஷன் வந்து இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் முக்கியம். ஸோ கன்வர்ஷன் அல்லது பர் துக்காரான் யூனிட் வந்து எப்படி நம்ம செய்யறது அப்படிங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக் பிரகாரம் யோசிக்கணும். எப்படி டீச்சர் மொதல் ஜாம் வந்து எப்படி ஒன்று கிடச்சிச்சு, ஸோ அதே நம்பரால் நம்ம வகுத்தினால ஒன்று கிடச்சிச்சு. அப்போ கீழே இருக்கிற அது நம்மளுக்கு எவ்வளோ மினிட் தேவையோ அதுவும் வந்து 60 நம்ம வகுத்தோமா அந்தாண்ட ஹவர் கிடச்சிரும் அப்படின்னு டீச்சர் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ நம்ம சொந்தோன்னா முடிச்சிட்டோம். இன்னும் நம்மளுக்கு சொந்தோ தூச்சோ லப்பன்ஸ் மினன்ஸ் புலோலாம் இருக்குது. இந்த சொந்தோலாம் டீச்சர் உங்களை இன்னொரு டாபிக் ஐ மீன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் கிளாஸ் 7-10 வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு 12 கொஞ்சம் தான் இருக்குது நம்மளுக்கு முடியறதுக்கு. ஸோ இந்த சொந்தோ தூச்சோலேருந்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.